Hello everyone, I am Dr. Ajantha Boopathi, fertility specialist from NOVA IVF, Anna Nagar, Chennai. In this video, I am going to talk about, do all the eggs make viable embryos? So, when you do a IVF process, when there are about 20 follicles in the ovary, out of that we might get around 15 eggs, out of that 10 might be mature. Where we could be doing a intracytoplasmic sperm injection. So out of that 10 eggs injected, 7 will be fertilized, and out of that 7, 2 or 3 can make it to the embryo stage, which is a blastocyst stage. So if you look at the numbers, so for every stage there is a decline. So ultimately only the embryos which are the best makes it to the blastocyst stage, and also the pregnancy rates are very good with the blastocyst stage. கருமுட்டைகள் IVF process பண்ணும்போது கிடைக்கிற எல்லா கருமுட்டைகளுமே வந்து கருவா ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த IVF பண்ணும்போது நம்ம ஸ்கேனில் ஒரு 20 ஃபாலிக்கல் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்து நம்ம கருமுட்டைகளை எடுக்கிறோன்னா, இப்போ 15 கருமுட்டைகள் நம்ம எடுக்கிறோன்னா, அதில் வந்து 10 கருமுட்டைகள் தான் நல்ல கருமுட்டைகளாக இருக்கும், மெச்சூர் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெச்சூர் எக்ஸ் தான் வந்து நம்ம எக்ஸி பண்ண முடியும், அந்த விந்தணு வந்து அந்த கருவோடு சேர்க்குற ஒரு process. So, அந்த 10 mature eggல வந்து ஒரு 7 நார்மலாக ஃபர்டிலைஸ் ஆகலாம். ஸோ அந்த 7ல் வந்து ஒரு 2 இல்லை 3 கரு வந்து நல்ல கருவாக நமக்கு வரலாம். அது பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லுவோம். அது வந்து day 5 எம்ப்ரியோ. ஸோ இது மாதிரி எவ்ரி ஸ்டேஜ்லையுமே வந்து அந்த நம்பர் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு தான் வரும். ஸோ கடைசியாக அந்த பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜ் வந்து வரும்போது அந்த கருவுக்கு நல்ல ப்ரெக்னன்சி சான்ஸ் இருக்கும். The eggs, do all eggs make viable embryos? So, if there are any underlying issues, egg quality or the sperm quality, then it will affect the fertilization, and also it will also affect the number of viable embryos. And in Tamil, இப்போ இந்த இந்த கருமுட்டையோடைய குவாலிட்டிலையோ இல்லை விந்தனோட குவாலிட்டிலையோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, நமக்கு இந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ்ன்னு அதை அஃபெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு அந்த கரு ஃபார்ம் ஆகிற இதுவுமே வந்து பாதிக்கப்படலாம். தேங்க்யூ.